வணக்கம். எங்கள் கதை துளி உங்கள் செவிகளின் பசிக்கு விதை துளி. உங்கள் அனைவரையும் வரவேற்பது கதை துளி. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் காயத்ரி தேவி முருகன். நாம் இன்று அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொய்மான் கரடு எனும் கதையின் பகுதி 4ஐத்தான் பார்க்கப் போகிறோம். நாம் முந்தைய பகுதியில் அத்தியாயம் 4 மற்றும் 5ஐ பார்த்தோம். அதில் செங்கோடன் பொய்மான் கரடுக்கு அருகாமையில் உள்ள அரச மரத்தடியில் ஒரு பெண் பிள்ளையை பார்க்கிறான். அவள் பெயர் குமாரி பங்கஜா என்றும் அறிந்து கொள்கிறான். மேலும் அவள் சாயங்காலம் சினிமா கொட்டகைக்கு படம் பார்க்க வருகிறாள் என்ற செய்தியை தெரிந்து கொண்டு செங்கோடனும் படம் பார்க்க செல்கிறான் என்றும், அப்படி போன இடத்தில் படம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நெருப்பு பிடிக்கிறது என்றும் பார்த்தோம். இனி இந்த பகுதியில் எவ்வாறு அங்கு நெருப்பு பிடித்தது, குமாரி பங்கஜாவை செங்கோடன் காப்பாற்றினானா என்பதையெல்லாம் அமரர் கல்கி அவர்களின் எழுத்து நடைக்கு உயிர் கொடுத்து கதைக்குள் வாழ்வோமா? வாருங்கள், இன்று நாம் கேட்கப் போவது அமரர் கல்கி அவர்களின் பொய்மான் கரடு, பகுதி 4 அத்தியாயம் 6. நெருப்பு என்ற சத்தத்தை கேட்டு மூளை குழம்பி நின்ற செங்கோடனுக்கு சட்டென்று தான் செய்ய வேண்டியது என்னதென்று புலப்பட்டு விட்டது. சினிமா பார்த்தவர்கள் எல்லாரும் கூடாரத்தில் இருந்து வெளியேற முயன்று கொண்டிருந்தார்கள் அல்லவா? செங்கோடன் அதற்கு மாறாக கூடாரத்தின் பின்பக்கம் நோக்கி ஓடினான். வழியில் அங்கங்கே நின்று கொண்டிருந்த ஜனங்களை இடித்து தள்ளி கொண்டு ஓடினான். வழியில் இருந்த மரச்சட்டங்கள் முதலிய தடங்கல்களை தவிடுபொடியாக்கிக் கொண்டு ஒரே மூச்சில் ஓடி பின்புறத்தில் நாற்காலிகள் போடப்பட்டிருந்த இடத்தை அடைந்தான். நெருப்பு என்ற கூச்சல் எழுந்ததும் மின்சார இயந்திரத்தை நிறுத்திவிட்டிருந்தார்கள். ஆகையால் கூடாரத்துக்கு வெளியே இருந்த விளக்குகளும் அணைந்து போயிருந்தன. எங்கேயோ ஒரு மூலையில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்ட இடத்தில் நெருப்பு பற்றி எரிந்ததனால் உண்டான மங்களான வெளிச்சம் தெரிந்தது. அந்த இடத்தை சுற்றிலும் ஏகப்பட்ட ஜனங்கள் கும்பல் கூடி நின்று காச்சு மூச்சு என்று சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இடம் செங்கோடனுடைய கவனத்தை ஒரு கணம் கவர்ந்தது. ஆனால் ஒரு கணம் மாத்திரம்தான். உடனே அவன் இத்தனை அவசரமாய் ஓடி வந்ததன் காரணம் என்னதென்பதை ஞாபகப்படுத்தி கொண்டான். அவன் நின்ற இடத்தில் அங்குமிங்குமாக சிலர் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களில் பெண் பிள்ளைகளும் இருந்தனர், புருஷர்களும் இருந்தனர். அவர்களில் குமாரி பங்கஜா இருக்கிறாளா? அவளை அந்த இருட்டில் எப்படி தேடி கண்டுபிடிப்பது? ஆனால் அப்படி தேடி கண்டுபிடிக்கும் சிரமம் செங்கோடனுக்கு ஏற்படவில்லை. ஓடிக்கொண்டிருந்தவர்களில் ஒரு ஸ்திரீ அவன் மீது முட்டிக்கொள்ளவே செங்கோடன் அவளுடைய தோள்களை பிடித்து நிறுத்தி முகத்தை உற்று பார்த்தான். அதிர்ஷ்டம் என்றால் இதுவல்லவா அதிர்ஷ்டம்! கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்ததுமில்லாமல் பக்தன் மேலேயே வந்து முட்டிக்கொண்டது. அவள் குமாரி பங்கஜாதான் என்று அறிந்ததும் செங்கோடன் பரவசமடைந்தான். அவளை காப்பாற்றுவதற்கு வழி என்ன? தூரத்தில் தெரிந்த நெருப்பு அப்போது குப்பென்று பற்றி பெருநெருப்பாவது போல தோன்றியது. செங்கோடன் மீது முட்டிக்கொண்ட பங்கஜாவோ அவன் இன்னான் என்பதை தெரிந்து கொள்ளாமல், ஐயோ ஐயோ, என்னை விடு என்று அலறினாள். நான் தான் ராஜா செங்கோட கவுண்டன், பயப்படாதே, உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே சிறு குழந்தையை தூக்குவது போல் செங்கோடன் குமாரி பங்கஜாவை குண்டுகட்டாக தூக்கி கொண்டு கூடாரத்திலிருந்து வெளிப்பக்கம் நோக்கி ஓடினான். குமாரி பங்கஜா கால்களை உதைத்து கொண்டாள். கைகளினால் அவனுடைய மார்பை குத்தி தள்ளினாள். கீழே குதிக்க முயன்றாள். ஒன்றும் பலிக்கவில்லை. செங்கோட கவுண்டனுடைய இரும்பு கைகளின் பிடியிலிருந்து அவள் தப்ப முடியவில்லை. கூடாரத்துக்கு வெளியே அவளை கொண்டு வந்ததும் செங்கோடன் தானாகவே அவளை கீழே இறக்கி விட்டான். பயப்படாதே, நான் இருக்கும் போது பயம் என்ன என்றான். அதற்கு பதிலாக குமாரி பங்கஜா அவனது வலது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். மிக்க பலசாலியான செங்கோடனுக்கு அந்த அடியினால் கன்னத்தை வலிக்கவில்லை. ஆனால் நெஞ்சில் கொஞ்சம் வலித்தது. அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. கன்னத்தை தடவிக்கொண்டே நின்றான். திடீரென்று கூடாரத்துக்கு வெளியே விளக்குகள் பிரகாசமாக எரிய தொடங்கின. தன் எதிரில் நின்றதும் தன் கன்னத்தில் அறைந்ததும் குமாரி பங்கஜாதான் என்பதை செங்கோடன் இன்னொரு தடவை நல்ல வெளிச்சத்தில் பார்த்து சந்தேகமற தெரிந்து கொண்டான். அதை பற்றி அவளை கேட்க வேண்டும் என்று மனம் விரும்பியது. உன் உயிரை காப்பாற்றினேன். உன்னுடைய பூ போன்ற மேனியில் நெருப்புக்காயம் படாமல் தப்புவித்தேன். அதற்கு நீ எனக்கு கொடுத்த பரிசு கன்னத்தில் அறைதானோ என்று கேட்க அவன் விரும்பினான். ஆனால் நாவில் வார்த்தை ஒன்றும் வரவில்லை. பங்கஜாவின் முகத்தை பார்த்து கொண்டே பிரமை பிடித்தவன் போல் நின்றான். அப்போதுதான் குமாரி பங்கஜா அவனை உற்று பார்த்தாள். ஓஹோ, நீயா? நீதானா இப்படிப்பட்ட அக்கிரமம் பண்ணினாய்? இப்படி பண்ணலாமா என்றாள். செங்கோடன் அதற்கு பதில் சொல்லுவதற்குள், பங்கஜா
பங்கஜா என்ற குரல் கேட்டது. இதோ இருக்கிறேன் அண்ணா. திடுதிடுவென்று ஏழெட்டு பேர் ஓடி வந்து அவர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். இந்த தடியன்தானா கலாட்டா ஆரம்பித்தது? ஆமாம், இவனேதான். குறவனைப் போல் விழித்து கொண்டு நிற்பதை பார். படம் ஆரம்பித்ததிலிருந்து இவன் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். அப்போதே சந்தேகப்பட்டேன். ஏண்டா தடியா, படம் பார்க்க வந்தாயா? கலாட்டா பண்ண வந்தாயா? போலீஸ் கான்ஸ்டபிள், இங்கே சீக்கிரம் வாருங்கள். இந்த ரவுடியை அரெஸ்ட் செய்யுங்கள். பங்கஜம், இன்று சாயங்காலம் உன்னிடம் கயவாளித்தனமாக பேசினான் என்று சொன்னாயே, அந்த மனிதன் இவன்தானே? இப்படியெல்லாம் அவனை சுற்றி யார் யாரோ என்னென்னவோ பேசிக்கொண்டது செங்கோடனுடைய காதில் விழுந்தது. ஆனால் அவனுடைய மனத்திலே ஒன்றும் பதியவில்லை. அவர்களுடைய பேச்சு அவனுக்கு புரியவும் இல்லை. தன்னை பற்றியா இப்படியெல்லாம் பேசுகிறார்கள்? தன்னை எதற்காக அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்கிறார்கள்? தான் செய்த குற்றம் என்ன? ஒரு பெண் பிள்ளையை நெருப்பிலிருந்து காப்பாற்றியது குற்றமா? இது என்னடா வம்பா இருக்கிறதே! பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்ததே! அப்போது குமாரி பங்கஜா யாரோ ஒருவனுடைய கையை பிடித்து கொண்டு, சார், இப்படி கொஞ்சம் தனியே வாருங்கள், ஒரு விஷயம் என்று சொல்லி அவனை அப்பால் அழைத்து கொண்டு போனதை செங்கோடனுடைய கண்கள் கவனித்தன. துரை மாதிரி உடுப்பு தரித்த அந்த மனிதன் யார்? யாரோ பெரிய உத்தியோகஸ்தன் போல் இருக்கிறது. எதற்காக பங்கஜா அவனை அவ்வளவு அருமையாக அழைத்து போகிறாள்? அவனிடம் ரகசியமாக என்ன விஷயம் சொல்ல போகிறாள்? போகும்போது அவள் தன்னை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்து புன்சிரிப்பு சிரித்து விட்டு போனதன் காரணம் என்ன? தன்னை பற்றி அந்த மனிதனிடம் ஏதோ சொல்ல போகிறாள் போல் இருக்கிறது. நல்லது சொல்ல போகிறாளோ அல்லது கெட்டது சொல்ல போகிறாளோ? இதற்குள் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அங்கே வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததும் செங்கோடனுடைய மார்பு பதைபதைத்தது. நெஞ்சு தொண்டைக்கு வந்தது. உடம்பு வியர்த்தது. சிவப்பு தலைப்பாகை ஆசாமிகள் இருக்கும் இடத்து சமீபத்திலேயே செங்கோடன் போவது கிடையாது. ஆஹா, போலீஸ்காரர்கள் பொல்லாதவர்கள். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பணம் பறிக்க பார்ப்பார்கள். செங்கோடனுக்கோ பணம் என்றால் உயிர். ஆகையால் எங்கேயாவது அவன் போகும் சாலையிலே போலீஸ்காரன் என்றால் செங்கோடன் சாலையை விட்டு இறங்கி தூரமாக விலகி போய் ஒரு பர்லாங்கு தூரத்துக்கு அப்பால் மறுபடியும் சாலையில் ஏறுவான். இப்போது ஒரு போலீஸ்காரன் தலையில் சிவப்பு தொப்பியும் குண்டாம் தடியுமாக செங்கோடனை நெருங்கி வந்து கொண்டிருந்தான். தப்பித்து கொண்டு ஓடலாம் என்று பார்த்தால் சுற்றிலும் ஜனக்கூட்டமாய் இருந்தது. ஆனால் எதற்காக அவன் ஓட வேண்டும்? அவன் செய்த குற்றம்தான் என்ன? அதைத்தான் தெரிந்து கொள்ளலாமே. அந்த போலீஸ்காரனுடைய ஒரு கையில் குண்டாந்தடி இருந்தது. இன்னொரு கையில் ஒரு ஹரிக்கன் லாந்தர் இருந்தது. அது செங்கோடனுடைய ஹரிக்கன் லாந்தர். டிக்கெட் வாங்கிய இடத்தில் அவன் விட்டுவிட்டு வந்த லாந்தர். அது எப்படி இந்த போலீஸ்காரன் கைக்கு வந்தது? ஆ, இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. நமக்கு ஏதோ ஆபத்து அதன் மூலம் வரப்போகிறது. போலீஸ்காரன், விலகுங்கள், விலகுங்கள் ஐயா என்று மற்றவர்களை அதட்டி விலக்கிக் கொண்டே செங்கோடனின் அருகில் வந்தான். ஏண்டப்பா, என்ன கலாட்டா பண்ணுகிறாய் என்று அவன் செங்கோடனை பார்த்து கேட்டான். செங்கோடனுக்கு வார்த்தை சொல்லும் சக்தி வந்தது. ஒரு முரட்டு தைரியமும் பிறந்தது. என்னை கேட்கிறீர்களா? நான் ஒரு கலாட்டாவும் பண்ணவில்லை. கலாட்டா என்றால் கருப்பா சிவப்பா என்றே எனக்கு தெரியாது. பின்னே எதற்காக இங்கே இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறது? எல்லாரும் சினிமா பார்க்க வந்தவர்கள் போல தோன்றுகிறது. வேண்டுமானால் கேட்டு பாருங்கள். வெகு கில்லாடித்தனமாய் பேசுகிறாயே. முன்னாம் நம்பர் ரவுடி போல் இருக்கிறது என்றான் போலீஸ் கான்ஸ்டபிள். பக்கத்தில் நின்றவர்கள் தலைக்கு ஒன்று சொல்ல தொடங்கினார்கள். இந்த திருட்டு பயலை விடாதீர்கள் சார். இருட்டிலே இவன் ஒரு பெண் பிள்ளையின் கழுத்துச் சங்கிலியை அறுக்க பார்த்தான். கழுத்துச் சங்கிலியை அறுக்க பார்த்தானா அல்லது கழுத்தையே அறுக்க பார்த்தானா? முழிக்கிற மொழியை பார்த்தால் தெரியவில்லையா எது வேணுமானாலும் செய்யக்கூடியவன் என்று? நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். உங்கள் கலாட்டாவே பெரிய கலாட்டாவாய் இருக்கிறது என்றான் போலீஸ்காரன். இதற்குள் குமாரி பங்கஜா சற்று முன் கையை பிடித்து அழைத்து போன மனிதர் திரும்பி வந்தார். அவரை தொடர்ந்து சிறிது தூரத்தில் பங்கஜாவும் வந்து தனியாக நின்றாள். இதோ சினிமா மேனேஜர் வந்து விட்டார், அவரையே கேளுங்கள் என்றான் கூட்டத்தில் ஒருவன். சினிமா மேனேஜர் வந்து போலீஸ்காரன் காதில் ஏதோ சொன்னார். அவன் உடனே, நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்கள், படம் மறுபடியும் காட்டப் போகிறார்கள் என்றான். நெருப்பு அணைந்து விட்டதா சார்? சேதம் ஒன்றும் இல்லையே என்று ஒருவன் கேட்டான். அதெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த ஹரிக்கன் லாந்தரில் எண்ணெய் ஆகி போய்விட்டது. அணையும் போது திரி குப்பென்று எரிந்தது. அதை பார்த்து விட்டுத்தான் யாரோ நெருப்பு நெருப்பு என்று கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணிவிட்டார்கள்.
உள்ளே போங்கள், படம் ஆரம்பமாக போகிறது. உண்மையாகவே படம் ஆரம்பிப்பதற்கு அறிகுறியாக கிணுகிணுவென்று மணி அடித்தது. எல்லோரும் அவசர அவசரமாக உள்ளே போனார்கள். செங்கோடன், போலீஸ்காரன், சினிமா மேனேஜர், குமாரி பங்கஜா இவர்கள் மட்டும் பாக்கி இருந்தார்கள். அடே, உன் பெயர் என்ன என்று போலீஸ்காரன் அதட்டி கேட்டான். என் பெயர் செங்கோட கவுண்டன். எதற்காக கேட்கிறீர்கள்? சொல்லுகிறேன், அவசரப்படாதே. இந்த லாந்தர் யாருடையது? என்னுடையது தானுங்க. இதை நீ எங்கே வைத்து விட்டு வந்தாய்? டிக்கெட் வாங்குகிற இடத்திலே விட்டுவிட்டு வந்தேன். ஏனுங்க, இதை யாராவது களவாடி கொண்டு போக பார்த்தானா? இந்த ஓட்டை லாந்தரை எவன் களவாடப் போகிறான்? உங்களுக்கு இந்த ஊர் சமாச்சாரம் தெரியாதுங்க. நீங்கள் இந்த ஊருக்கு புதிது போல் இருக்கிறது. இந்த ஊரிலே ஓட்டை லாந்தரையும் திருடுவாங்க, உங்களையே கூட திருடிக்கொண்டு போய்விடுவாங்க. அடே, அதிக பிரசங்கி, வாயை மூடுகிறாயா இல்லையா என்று சொல்லிக்கொண்டு போலீஸ்காரன் தன் கையில் இருந்த தடியை ஓங்கினான். செங்கோடனுடைய கோபம் எல்லை கடந்தது. அடுத்த நிமிஷம் அவனுக்கும் போலீஸ் ஜவானுக்கும் துவந்த யுத்தம் ஆரம்பமாயிருக்கும். நல்ல வேளையாக குமாரி பங்கஜா அச்சமயம் குறுக்கிட்டாள். கான்ஸ்டபிள் சார், அவர் மேலே ஏன் கோபித்துக் கொள்ளுகிறீங்க? அவர் மேல் குற்றம் ஒன்றும் இல்லையே என்றாள். இவ்வளவு பெரிய இடத்திலே இருந்து சிபாரிசு வந்த பிறகு நான் என்ன செய்கிறது என்றான் போலீஸ்காரன். சினிமா மேனேஜர், ஆமாம் கான்ஸ்டபிள், இன்றைக்கு இங்கே ஒன்றும் வேண்டாம். மறுபடியும் ஏதோ கலாட்டா என்று எண்ணிக்கொண்டு சினிமா பார்க்கும் ஜனங்கள் கலைந்து விடுவார்கள். இவனுடைய லாந்தரை இவனிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது நல்லது என்றாள் பங்கஜா. அவசியம் சொல்ல வேண்டியதுதான். அப்பனே, இந்த லாந்தரை நீ அணைக்காமல் டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டாய். யாரோ ஒருவன் சுருட்டு பற்ற வைப்பதற்காக லாந்தரின் கண்ணாடியை கழற்றி தூக்கியிருக்கிறான். அப்போது திரி புஷென்று எரிந்து பக்கத்தில் உள்ள தட்டிப்பாயில் பிடித்து கொண்டது. அதனால்தான் இவ்வளவு காபராவும் என்றார் சினிமா மேனேஜர். இந்தாப்பா, உன் லாந்தரை வாங்கிக்கொள். வேற எங்கேயும் வைக்காமல் உன் பக்கத்திலேயே வைத்து கொண்டு பாக்கி சினிமாவையும் பார்த்து விட்டு போ என்றான் போலீஸ்காரன். செங்கோடன் கை நீட்டி லாந்தரை வாங்கி கொண்டான். சினிமா கொட்டகையிலிருந்து வெளியேறும் திசையை நோக்கி விடுவிடுவென்று நடக்கத் தொடங்கினான். அவர் ஏன் போகிறார்? பாக்கி சினிமா பார்க்கவில்லையா என்று குமாரி பங்கஜா கேட்டது செங்கோடன் காதில் விழுந்தது. வெட்கத்தினாலும் கோபத்தினாலும் உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்த செங்கோடன் குமாரி பங்கஜாவை திரும்பி கூட பார்க்கவில்லை. இன்னும் சற்று வேகமாகவே நடந்தான். கவுண்டர் கோபித்துக் கொண்டு போகிறார் போல் இருக்கிறது என்றான் போலீஸ் சேவகன். கான்ஸ்டபிளின் சிரிப்புடன் இன்னும் இருவரின் சிரிப்பு சத்தமும் கலந்து கேட்டது. செங்கோடன் மனத்தில் மிக்க கோபத்துடனேதான் போனான். ஆனால் அந்த கோபமெல்லாம் செம்பவளவள்ளியின் பேரில் பாய்ந்தது. சும்மா இருந்தவனை கிளப்பிவிட்டு கட்டாயம் போய் இந்த அழகான சினிமாவை பார்த்து விட்டு வா என்று சொன்னாள் அல்லவா. அவள் பேச்சை கேட்டுக்கொண்டு நானும் புறப்பட்டு வந்தேன் அல்லவா. இரண்டே காலனாவை தண்டமாக தொலைத்தேன் அல்லவா. பெண் பிள்ளையின் பேச்சை கேட்டுக்கொண்டு வந்த எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்று செங்கோடன் தன் மனத்திற்குள் சொல்லிக் கொண்டான். அத்தியாயம் 7. மறுநாள் காலையில் செங்கோட கவுண்டன் வழக்கத்தை காட்டிலும் அதிக ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் கேணியிலிருந்து நெல் வயலுக்கு தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தான். கவலை ஏற்றத்தில் பூட்டியிருந்த மாடுகளை சக்கையாக வேலை வாங்கினான். ட்ரை ட்ரை என்று அவன் மாடுகளை அதட்டிய சத்தம் அரை மைல் தூரம் கேட்டது. செங்கோடனுடைய உள்ளமோ அடுப்பில் வைத்த சோற்று உலையைப் போல் அடிக்கடி கொதித்து கொண்டும் பொங்கிக் கொண்டும் இருந்தது. குமாரி பங்கஜாவை பற்றி அடிக்கடி நினைவு வரத்தான் செய்தது. அதோடு அவளை பார்த்த இடமாகிய அரச மரமும் அதற்கு பின்னால் இருந்த பொய்மான் கரடும் கண்முன்னால் வந்தன. பொய்மானை தேடிப் போவது பற்றி பெரியவர்கள் எத்தனையோ கதை சொல்லுவார்களே, அது தன் விஷயத்தில் சரியாக போய்விட்டதல்லவா? இத்தனை நாளாக தன்னை விரும்பி கட்டிக்கொள்ள காத்து கொண்டிருந்த செம்பவளவள்ளியை விட்டுவிட்டு அந்த தழுக்குக்காரியிடம் தன் மூடமனம் போயிற்று அல்லவா? அதற்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. பலர் முன்னால் அவமானப்பட நேர்ந்து விட்டது. போதும் போதும், இந்த ஜென்மத்துக்கு போதும். செங்கோடனுடைய உள்ள கொதிப்பை அதிகப்படுத்தும்படியான காரியங்கள் அன்று காலையிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நேர்ந்து கொண்டிருந்தன. வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக ஒரு ஹரிஜன சிறுவனை செங்கோடன் அவ்வப்போது கூலிக்கு அமர்த்தி கொள்வது வழக்கம். அந்த சிறுவன் தான் முதன் முதலில் அவனுடைய வயிற்றெரிச்சலை கிளப்ப ஆரம்பித்தான். என்ன எசமா, நேற்று சினிமா கொட்டகையிலே ஏதோ கலாட்டாவாமே என்று அந்த பையன் மேலே பேசுவதற்குள் செங்கோடன் அவனுடைய தலையில் பலமாக ஒரு குட்டி குட்டி, போடா படவா ராஸ்கோல், சினிமாவாம் கலாட்டாவாம்,
ஓடிப்போய் மடையை சரியாக வெட்டிவிடு. இங்கே வம்பு பேசிக்கொண்டு நின்றாயோ, மண்வெட்டியால் உன்னை ஒரே வெட்டாய் வெட்டி விடுவேன் என்றான். என்னங்க இன்றைக்கு இவ்வளவு கோபம்? போலீஸ்காரன் கிட்ட பூசை வாங்கிக்கிட்டது நெசந்தான் போலிருக்கு என்று சொல்லிக்கொண்டே சின்னான் தன்னை அடிக்க வந்த செங்கோலனிடம் அகப்படாமல் ஓடி தப்பித்தான். பிறகு கிராமத்திலிருந்து ஒவ்வொருவராக வரத் தொடங்கினார்கள். வேறு வழியாக போக வேண்டியவர்கள் கூட செங்கோடனை பார்த்து விசாரித்து விட்டு போகலாம் என்று அந்த பக்கமாக வந்தார்கள். ஆனால் செங்கோடன் அவர்களுடைய விசாரணை விஷயத்தில் அவ்வளவாக உற்சாகம் காட்டவில்லை. என்னப்பா செங்கோடா, ஓஹோ நீங்க தானா? எப்போது வந்தீங்க? கவனிக்கவே இல்லையே. எங்களை எல்லாம் நீ கவனிப்பாயா? பெரிய மனுஷனாய் போய்விட்டாய். அதுதான் தெரிஞ்சிருக்கே, பின்னே எதற்காக வந்தீங்க? நேற்று ராத்திரி சினிமா கொட்டகையிலே ஏதோ கலாட்டா என்று சொன்னார்கள். அதை பற்றி கேட்கலாம் என்று வந்தேன். அதை பற்றி என்ன கேட்கலாம் என்று வந்தீங்க? அது நெசமா? என்னதான் நடந்தது என்று கேட்பதற்காகத்தான். நெசம் இல்லாதது உங்கள் காதில் வந்து விழுமா? சுத்த படுக்காங்குழி மாடு, நீயும் வெறும் வம்பு கேட்டுக்கொண்டான் இருக்கிறாய். வேலை வெட்டி இல்லாத பெரிய மனிதர்கள் தான் வம்பு பேசுவதற்காக வருகிறாங்க, உனக்கு என்ன கேடு? இப்படியாக மாட்டை திட்டுகிறது போல் வம்பு பேச வந்தவர்களையெல்லாம் திட்டி செங்கோடன் அனுப்பி கொண்டு வந்தான். கடைசியாக ஒரே ஓர் ஆசாமியிடம் அவனுடைய ஜம்பம் பலிக்கவில்லை. அன்றைக்கு செம்பா வராமல் இருந்தால் நல்லது என்று செங்கோடன் எண்ணிக்கொண்டிருந்தான். தன்னுடைய மனம் சரியில்லாத நிலையில் தாறுமாறாக ஏதாவது தான் பேசிவிட்டால் என்ன செய்கிறது என்று அவனுக்கு கவலையாய் இருந்தது. ஆனால் நாம் விரும்பியபடி இந்த உலகத்தில் என்னதான் நடக்கிறது? செம்பா வழக்கமாக தன் அப்பனுக்கு சோறு கொண்டு போகும் வழியில் செங்கோடன் கேணிக்கு வந்து சேர்ந்தாள். செங்கோடன் அவளை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மறுபடி ட்ரை ட்ரை என்று மாட்டை ஓட்டத் தொடங்கினான். கேணி தண்ணீர் வாய்க்காலில் விழும் சலசலப்பு சத்தம் தொடர்ந்து கேட்டது. செம்பா கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாள். செங்கோடன் அவளை பார்த்து பேசாமல் இருக்கவே அவளுக்கும் கோபம் வந்துவிட்டது. ஓஹோ, இதற்குள் அவ்வளவு ராங்கி வந்து விட்டதா? என்னை பார்த்து பேசக்கூட பிடிக்காமல் போய்விட்டதா? ஒரு நாளிலேயே இப்படியா? சரி, நான் போய்விட்டு வாரேன் என்றாள் செம்பா. போவானேன், அப்புறம் திரும்பி வருவானேன் என்றான் செங்கோடன். நான் திரும்பி வந்தால் உனக்கு இனிமேல் பிடிக்காதுதான். ஒரே போக்காக நான் தொலைந்து போய்விட்டால் உனக்கு சந்தோஷமாய் இருக்கும் இல்லையா? எதற்காக இவ்வளவு கோபதாபம் என்று தெரியவில்லை. இப்போது என்ன வந்து விட்டது? நேற்றைக்கு இந்த நேரத்திலேதான் எல்லாம் பேசி முடிவு செய்து கொண்டோமே. நேற்று சங்கதி நேற்றோடு போய்விட்டது, இன்றைக்கு என்ன? எல்லாம் எனக்கு தெரியும். என்னிடம் மறைக்கலாம் என்று பார்க்காதே. என்னத்தை நான் செய்துவிட்டேன்? என்னத்தை உன்னிடம் மறைக்கப் போகிறேன்? ஏ ஆத்தாடி, இந்த ஆண் பிள்ளைகளின் புனை சுருட்டை என்னவென்று சொல்ல? நேற்று சாயங்காலம் அரச மரத்தடியில் நீ அந்த பெண் பிள்ளையை பார்த்து இழிச்சுக்கிட்டு நின்றது, அப்புறம் சினிமாவிலே அவளை தூக்கிக்கிட்டு ஓடியது எல்லாம் எனக்கு தெரியாது என்றா எண்ணிக்கொண்டாய்? செங்கோடனுடைய மனத்தில் சுருக்கென்றது, முகத்தில் அசடு வழிந்தது. ஆயினும் ஒருவாறு சமாளித்து கொண்டு, நேற்று சங்கதி நேற்றோடு போயிற்று என்று நீதானே சற்று முன்பு சொன்னாய் என்றான். நம்முடைய பேச்சை பற்றியல்லவா சொன்னேன்? அந்த பெண் பிள்ளை அப்படி நேற்று சங்கதி என்று விட்டு விடுவாளா? அந்த என்று செம்பவளவள்ளி இங்கு எழுதத்தகாத வசை ஒன்றை சொன்னாள். இந்தா இதோ பார், என்னை நீ என்ன வேணுமானாலும் ஏசிக்கொள், என் முட்டாள்தனத்துக்கு வேண்டியதுதான் என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்நிய பெண் பிள்ளையை பற்றி கண்ணா பின்னாவென்று பேசாதே, நாக்கு அழுகி போகும் என்றான் செங்கோடன். என் நாக்கு எதற்காக அழுக வேண்டும்? பொய்யும் புனை சுருட்டும் சொல்லுகிறவர்கள் நாக்கு அழுகட்டும். அவள் அந்நிய பெண் பிள்ளையாயிருந்தால் இங்கே எதற்காக பட்ட பகலில் உன்னை தேடிக்கொண்டு வருகிறாள்? பட்டிக்காட்டு குடியானவன் வயலுக்கு தண்ணீர் இறைக்கும் இடத்தில் பட்டணத்து சீமாட்டிக்கு என்ன வேலை என்றாள் செம்பா. செம்பா என்ன உளறுகிறாய்? பட்டணத்து சீமாட்டியாவது இங்கே என்னை தேடிக்கொண்டு வரவாவது? எப்போது வந்தால்? ஒரே புழுகாய் புழுகுகிறாயே. நான் புழுகினால் என் நாக்கு அழுகி போகட்டும், என் தலையில் இடி விழட்டும், மாரியாத்தா என்னை கொண்டு போகட்டும். நீ சொல்லுவது பொய்யாக இருந்தால்? ஐயையோ, எதற்காக இப்படியெல்லாம் கோரமான சபதங்களை செய்கிறாய்? இங்கே இந்த மேட்டிலே ஏறி வந்து நீயே பார்த்துக்கொள் வருகிறாளா இல்லையா என்று. நான் இச்சமயம் வந்தது உனக்கு ஏன் பிடிக்கவில்லை என்று இப்போதல்லவா தெரிகிறது? பூசை வேளையில் கரடி புகுந்தது போல் நான் வந்து விட்டேன். ஆனால் நான் வெட்கத்தையும் மானத்தையும் விட்டவள் அல்ல. யாராவது காலிலே விழுந்து கேட்டுக்கொண்டாலும் இங்கே ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்க மாட்டேன்.
நீயும் உன் மோகனாங்கியும் கழுத்திலே கல்லை கட்டி கொண்டு கிணற்றிலே விழுந்தாலும் சரிதான். செம்பாவின் வார்த்தைகள் செங்கோடன் மனத்தில் ஓர் ஆசையையும் ஒரு நம்பிக்கையையும் உண்டு பண்ணின. கொஞ்சம் பயமும் ஆவலும் கூட தோன்றின. கவலை மாடுகளை அப்படியே விட்டுவிட்டு கிணற்றுங்கரை வாய்க்கால் மேட்டில் ஏறி பார்த்தான். செம்பா சொன்னது உண்மைதான். சற்று தூரத்தில் குமாரி பங்கஜா வந்து கொண்டிருந்தாள். ஆனால் தனியாக வரவில்லை. அவளுக்கு இருபுறத்திலும் இரு ஆண் பிள்ளைகள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சினிமா கொட்டகையில் செங்கோடன் அரைகுறையாக பார்த்த மனிதர்கள் என்றே தோன்றியது. செங்கோடன் முகத்தில் அவனை அறியாமல் ஒரு மலர்ச்சி, ஒரு புன்னகை தோன்றியது. அதோடு கொஞ்சம் அசடும் வழிந்தது. செம்பா அதை பார்த்து பொங்கினாள். அடே அப்பா, சந்தோஷத்தை பார், வாயிலுள்ள அத்தனை பல்லும் தெரிகிறதே என்றாள். அவர்கள் வேறு எங்கேயாவது போகிறார்களோ என்னமோ, என்னை பார்க்கத்தான் வருகிறார்கள் என்று எதனால் சொல்கிறாய் என்றான் செங்கோடன். எல்லாம் எனக்கு தெரியும் கவுண்டா. பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும். பின்னே எதற்காக அந்த அள்ளி ராணி இந்த காட்டிலும் மேட்டிலும் நடந்து வருகிறாள்? ஒன்று சொல்லுகிறேன், அதை மட்டும் மனசில் நன்றாக பதித்து வைத்துக்கொள். நன்றாய் தீட்டி கூறாக்கி ஒரு கத்தி வைத்திருக்கிறேன். சமயம் பார்த்திருக்கிறேன். அந்த கத்தியினால் குத்தி கொன்றும் விடப்போகிறேன். அப்படி செய்யாவிட்டால் என் பெயர் செம்பா அல்ல, என் பெயரை மாற்றி அழை. செம்பா, எதற்காக இந்த மாதிரி கொடுமையான வார்த்தை சொல்கிறாய்? அந்த பெண் உன்னை என்ன செய்தாள்? நான் தான் அப்படி என்ன செய்து விட்டேன்? அவள் என்ன செய்தாளோ, நீ என்ன செய்தாயோ, இரண்டு பேரும் கோவலன் மாதவி நாடகம் நிஜமாகவே நடத்த பார்க்கிறீர்கள். ஆனால் கண்ணகியைப் போல் நான் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன். என்னுடைய பாட்டன் 9 பேரை கொலை செய்து விட்டு எல்லா கொலைக்கும் ஒரே தூக்கு மேடைதான் என்று சொன்னவன் தெரியுமல்லவா? அவனுடைய ரத்தம் என் உடம்பிலும் ஓடுகிறது என்பதை மனசில் வைத்துக்கொள். இப்படி சொல்லிவிட்டு செம்பா விடுவிடுவென்று வேறு பக்கமாக நடந்து போனாள். குமாரி பங்கஜாவும் மற்ற இருவரும் கேணியை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். செங்கோடன் கேணிக்கரையில் மடித்து வைத்திருந்த பட்டுச் சட்டையை அவசர அவசரமாக எடுத்து போட்டு கொண்டான். குமாரி பங்கஜாவின் வரவினால் இவர்கள் இருவரது காதல் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விபரீதங்கள் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த கதையை தொடர்ந்து கேட்க வேண்டும். நாம் கூடிய விரைவில் பகுதி 5 சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காயத்ரி தேவி முருகன். நன்றி, வணக்கம்.